திரு பிரதீப் லீலா கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட கேள்வி. இது சனாதன தர்ம சந்தேகமாங்கிறது அடியனுக்கு தெரியல, ஏன்னா இந்த சந்தேகம் அடியனை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வினா, நீங்கள் வந்து மருத்துவ தொழிலும் பார்க்குறீங்க, உபன்யாசத்துலேயும் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறீங்க, திரைப்பட பாடலும் சொல்கிறீங்க, எல்லாம் எப்படி நினைவில் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இது அடியன்னு ஒருத்தனை போய் சென்டர் பண்ணி இது ஏதோ நம்ம கதையை நம்ம சொல்கிற மாதிரி தற்புகழ்ச்சியாக போயிட வேண்டாம். ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு விஷயம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்னா அபியாசம், பயிற்சின்னு சொல்லுவோம். நாம் மீண்டும் மீண்டும் அந்த சாஸ்திரங்கள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவர்கள் சொல்ல அருளிய அந்த ஸ்லோகங்களாகட்டும், ஆழ்வார் பாசுரங்களாகட்டும், இதிகாச புராணங்கள் மீண்டும் மீண்டும் நாம் ஆர்வத்தோடு படிக்கணும். அதாவது வெறுமனை நாம் படிச்சிட்டோம்னா மறந்துடும், அதில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு ஆர்வத்தோடு, அதுவும் ஆச்சாரியன் சொல்ல நாம் கேட்டோன்னா அது நிச்சயமாக மனசில் நன்றாக பதியும். ஏன்னா கண்ணால் பார்த்து படிப்பதை விட காதால் கேட்பதற்கு வேல்யூ இருக்கு இல்லையா. அதனால் ஆச்சாரியன் திருவாயால் நிறைய கேட்பது. இன்னொரு சிம்பிள் டிப்ஸ், நம்ம கவசம் கனெக்டில் தான் அடிக்கடி இந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் இதை மீண்டும் மீண்டும் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது நிச்சயமாக உங்கள் மனசில் பதிஞ்சிரும். ஆன்மீக விஷயங்கள் இப்படி தான் நினைவில் கொள்ளணும். மருத்துவத்தை நினைவில் வச்சுக்கணும்னா அதுக்கு தான் 5.5 வருஷம் நாங்கள் உட்காந்து எபிபிஎஸ் படிக்கிறோம், அதனால் அதில் நினைவில் கொள்கிறோம். திரைப்பட பாடல் சொல்கிறீங்கன்னா நாம் டப்பாங்குத்து பாட்டெல்லாம் சொல்கிறது இல்லை. அடி எனக்கு இலக்கியத்தில் பேசிக்காகவே ஆர்வம் உண்டு, அதனால் இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள், குறிப்பாக கவியரசர் கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் இலக்கியத்தை எளிமைப்படுத்தினார்கள். அதனால் ஒரு தமிழ் இலக்கியத்தையும் ஒரு கண்ணதாசன் பாட்டையும் பார்க்கும்போது அது ரெண்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டி தெரியும். இதை வேறு விதமாக சொல்பவர்கள் உண்டு, நாம் அதை கண்டுக்கிறது இல்லை. நமக்கு அதில் தேவை அதில் உள்ள லிட்ரரி வேல்யூ தான், அதனால் அதை ரசிப்போம். ப்ளஸ் கொஞ்சம் நமக்கு கம்பராமாயணம், ஆழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் தெரியறதுனால, ஆக இதெல்லாம் இங்கேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. அதுபோல் சில தேவாரம் திருவாசகம், திருமுறைகள் அதில் உள்ள பாடல்களையும் கண்ணதாசன் பாடலையும் ஒப்பிட்டாலும் நிறைய ஒற்றுமை தெரியும். பட்டினத்தார் பாட்டையும் இதையும் ஒப்பிட்டாலும் ஒற்றுமை தெரியும். அப்போது ஒரு ஆன்மீகத்தில் உள்ள நூல்கள், இலக்கிய நூல்கள் இத்தோடு இதற்கும் நமக்கு ஒரு ஒற்றுமை தெரியறதுனால நேச்சுரலாக வந்து நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ரசித்து சொல்வதற்கான ஒரு இது இருக்குது. அதுபோல் கொஞ்சம் அடியனுக்கு வந்து இந்த ஹியூமர் சென்ஸ் பிடிக்கும், அதுபோல் வந்து இந்த வார்த்தை விளையாட்டுனா பிடிக்கும். அது வந்து காவிய கவிஞர் வாலி போல் வார்த்தைகளை விளையாட முடியாது, அவ்வளோ அழகாக வார்த்தைகளை வச்சு விளையாடுவார். அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் நாட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் சொல்கிறேனே வழிய, மற்றபடி இந்த திரைப்பட பாடல்னு சொல்லி இன்னைக்கு வர பாட்டெல்லாம் அது அடியனுக்கும் புரியாது, அடியனுக்கு சொல்லவும் தெரியாது. அதுதான் ஆன்மீக விஷயங்களை அவசியம் நம்ம எல்லாருமே நினைவில் வச்சுக்கணும். அதற்கான வழி ஆர்வத்தோடு அந்த ஸ்லோகங்கள், பாசுரங்கள் இதெல்லாம் தினந்தோறும் ஆர்வத்தோடு நாம் படிக்க வேண்டும். அதோட பொருளையும் நாம் தெரிந்து படித்து கொண்டால் நம்முடைய வொகாபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் படிக்க படிக்க, இது சொல்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு உங்களுக்கு கேள்வி கூட வரலாம், பட் எஸ் இட் இஸ் ப்ராக்டிக்கல். முதல்ல படிக்கும்போது ஒரு 10 ஸ்லோகம் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் 10 கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த 100 கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் பயிற்சி தான் அதற்கான வழி. ஆச்சாரியனை பிரார்த்தித்து ஆச்சாரியன்ட்ட கேட்டு கேட்டு பயின்றால் நன்றாக நினைவில் கொள்ளலாம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் kavasamtv.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.